உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. டூரிங் டாக்கி சர்ச்சைகளுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். வித்தியாசமா இருக்கும் அப்படின்றத நம்மால புரிஞ்சு கொள்ள முடியுது. நெல்சன் இயல்பாகவே கொஞ்சம் நகைச்சுவை நிரம்ப பெற்றவர். அதனால விஜயனுடைய பேட்டியில் இந்த பேட்டி ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சார், நடிகர் அஜித்தோட வலிமை படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன சமயத்தில் அந்த அளவுக்கு பெருசாக ப்ரொமோஷன்லாம் பண்ணல. ஆனால் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கோயம்புத்தூர்லேருந்து நிர்மல் கேட்டிருக்காங்க. அஜித்துடைய வலிமை திரைப்படம் திரையரங்குகளை வெளியான போது அதை விளம்பரப்படுத்த வேண்டியது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும். ஓடிடியில் வெளியாகும் போது அந்த படத்துக்கு விளம்பரம் செய்ய வேண்டியது ஓடிடி நிறுவனத்தினுடைய வேலை. ஓடிடி நிறுவனத்தில் அந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவில் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏற்கனவே வரவேற்பு இருப்பதனால இன்னும் எதுக்கு விளம்பரம் அப்படின்ற நினைப்பில் கூட அந்த தயாரிப்பாளர்கள் விளம்பரத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. சார், ரஜினிகாந்தோட ராணா படத்தோட கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நீங்கள் சாய்வு சித்திரால சொல்லியிருந்தீங்க. அந்த படத்தோட ஷூட் தொடங்குறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு ஸ்ரீனி கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் இப்போது உள்ள நிலையிலே அவருடைய உடல்நலம் அந்த படத்தில் நடிப்பதற்கு அவரை அனுமதிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இத்தனை நேரத்துக்கு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பே துவங்கியிருப்பாங்க. ஆனாலும் வேறு யாராவது ஒரு கதாநாயகரை வைத்து அந்த படத்தை எடுத்தாங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியாக அமையும் அப்படின்னு கே.எஸ். ரவிக்குமார் பல முறை என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு முறை அந்த கதையிலே விஜயை நடிக்க வைப்பதற்கு கூட நான் சில முயற்சிகளை மேற்கொண்டேன். அந்த முயற்சி சரியாக நடக்கலை. அந்த முயற்சி மட்டும் பலித்திருந்தால் ரஜினிகாந்துடைய கதையிலே விஜய் கதாநாயகன் நடிக்கின்ற திரைப்படம் உருவாகியிருக்கும். அப்படி ஒரு படம் உருவாகியிருந்தால் எந்த அளவு மக்கள் மத்தியிலே வரவேற்பு பெற்றிருக்கும் அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்கள். சார், முதல்வன் படத்தில் நடிகர் அர்ஜுனோட அப்பாவாக நடிச்சிருந்த நடிகர் யார்? அவரை படத்தில் கார்ட்டூனிஸ்டாக காமிச்சிருப்பாங்க, அவர் உண்மையாகவே கார்ட்டூனிஸ்டாக, அவரை பற்றி சொல்லுங்கன்னு திருச்சியிலேருந்து அரவிந்த் கேட்டிருக்காங்க. முதல்வன் படத்தில் அர்ஜுனுடைய தந்தையார் நடித்தருடைய பேர் நடராஜன். நடனம் அப்படின்ற பேரில் பல பத்திரிகைகளில் கார்ட்டூன் வரைந்து கொண்டிருந்தவர் அவர். கோபுலுவை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்ட அவர் சாவியால் பத்திரிகை துறையிலே வளர்க்கப்பட்டவர். தன்னுடைய 76வது வயதிலே அவர் காலமாகிவிட்டார் என்பது தான் துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். சார், லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கமல்ஹாசன் நடிக்கிற விக்ரம் படத்தோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஃப்ரான்ஸிலிருந்து ரசிகன் கேட்டிருக்காங்க. அந்த படத்தை ஜூன் மாதம் வெளியிட அவர்கள் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்றதுனால அடுத்த மாதம் அந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. சார், நடிகை ஸ்ரீதேவி விஜயகாந்த் கூட இணைஞ்சி ஒரு படத்தில் கூட நடிக்கலையே, அதுக்கு என்ன காரணம்னு காட்டாவூர்லேருந்து ஸ்ரீதர் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் மிகப்பெரிய கதாநாயகனாக எங்கள் உருவாகி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஸ்ரீதேவி தெலுங்கு படவுகளிலும் ஹிந்தி படவுகளிலும் பிஸியாக பல திரைப்படங்கள் நடித்துக் கொண்டிருந்தார். அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் நடித்த படங்களுடைய பட்டியலாம் எடுத்து பாருங்கள். அதில் ஸ்ரீதேவி நடிக்கக்கூடிய படம்னு நீங்கள் எதை சொல்ல முடியும்? அதன் காரணமாக கூட ஸ்ரீதேவி பல இயக்குநர்கள் தேர்வு செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், சதிலீலாவதி படத்தில் நடிச்சிருந்த சொக்கலிங்க பாகவதர் பற்றி சொல்லுங்கள். இப்போ அவர் உயிரோடு இருக்காரான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. சொக்கலிங்க பாகவதர் 1988 பாலு மகேந்திராவால் தான் தமிழ் சினிமாவில் கறிமுகப்படுத்தப்பட்டார் அப்படின்னு நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் நடித்த முதல் திரைப்படம் எது தெரியுமா? 1938 வெளியான துக்காராம் என்ற திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து 3 தமிழ் படங்களில் நடித்தார் சொக்கலிங்க பாகவதர். அதுக்கு பின்னாலே மிக நீண்ட இடைவெளி. 1938 நடிக்க ஆரம்பித்தவர் திரும்ப தமிழ் சினிமாவில் நடிக்க வந்தது 1988 பாலுமேந்திராவுடைய வீடு என்ற திரைப்படத்தில். சொக்கலிங்க பாகவதர் 21 இருந்தபோது அப்போது மிகப்பெரிய நகைச்சுவை நடிகராக இருந்த காளி ரத்னவுடைய பாடும் திறனை பார்த்துவிட்டு தன்னுடைய நாடகக் குழுவிலே அவர் சேர்த்து கொண்டார். அந்த நாடகக் குழுவிலே சேர்ந்தபோது சொக்கலிங்க பாகவதருடைய சம்பளம் எவ்வளோ தெரியுமா? மாதத்துக்கு 5 ரூபாய். பாலுமேந்திராவால் அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு பின்னால் 15 திரைப்படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு சொக்கலிங்க பாகவருக்கு கிடைச்சது. அதில் ஒரு திரைப்படம் அவர் ஏக் பிரேம் கஹானி அப்படின்ற ஹிந்தி திரைப்படம், கன்னடத்திலே வெளியான கோகிலா அப்படின்ற படத்தினுடைய ஹிந்தி பதிப்பு தான் அது. அது தவிர ஒரு இட்டாலியன் படத்திலையும் நடித்திருக்கிறார் சொக்கலிங்க பாகவதர். இப்போ அவர் நம்மிடையே உயிரோடு இல்லை. சார், இளையராஜா 75 மியூசிக் ஷோவை இன்னும் கம்ப்ளீட்டாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்னு மூலநூர்லேருந்து அமிர்த் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் நடந்த இளையராஜாவுடைய 2 இசை நிகழ்ச்சிகளையும் இன்டர்நெட்டில் பதிவேற்றுவதற்கு யார் உரிமை பெற்றிருக்கா அப்படின்ற விஷயம் இன்னும் தெரியல.
இன்னும் அவங்க வித்தாங்களானே தெரியல. வித்ததுக்கு பின்னால் தானே அதை யூடியூப்ல நீங்கள் பார்க்க முடியும். சார், விக்ரம் பிரபு நடிச்சிருக்க டானா காரன் படம் அவருக்கு ஒரு பிரேக் த்ரூவாக இருக்குமா? அந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதான்னு அந்தமான்லேருந்து ஸ்ரீராமலு கேட்டிருக்காங்க. டானா காரன் திரைப்படம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் வெளியாகிருக்கிறது. வருகின்ற ஏப்ரல் 8ஆம் தேதி வெளியாக இருப்பதாக தகவல் வந்திருக்கின்றன. அந்த படத்தை பார்த்த பல திரையுலக பிரமுகர்கள் அந்த படத்தில் விக்ரம் பிரபு மிகச்சிறப்பாக நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. விக்ரம் பிரபுனுடைய திரை வாழ்க்கையில் ஒரு நல்ல படமாக அந்த படம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. சார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையே ஒரு படம் கூட டைரக்ட் பண்ணலன்னு பள்ளிக்கரணையிலேருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. முதல்லேருந்தே சிவாஜிக்கு திரைப்படங்களை இயக்குவதில் ஆர்வம் இல்லை. அதன் காரணமாக தான் அவர் திரைப்படங்களை இயக்கலை. அவர் நினச்சிருந்தாருன்னா எத்தனையோ படங்களை அவரால் இயக்கியிருக்க முடியுமே. அவர்கிட்டயே சொந்த பட நிறுவனம் இருந்தது. அது போக அவர் இயக்குறார் என்றால் யார் வேணாம்னு சொல்லியிருக்க போகிறாங்க. சார், இமைக்கா நொடிகள் படத்தில் வில்லனாக நடிச்சிருந்த நடிகர் அனுராக் காஷ்யப் மறுபடியும் தமிழ் படங்களில் நடிப்பாரா? இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு விருதுநகர்லேருந்து தங்கம் கேட்டிருக்காங்க. இமைக்கா நொடிகள் படத்தில் வில்லனாக நடித்திருந்த அனுராக் காஷ்யப் அடுத்து ஒரு தமிழ் படத்தில் நடிக்க ஒப்பந்தமாயிருக்காரு. பரமபதம் விளையாட்டு என்ற பெயரில் த்ரிஷா கதநாயகா நடித்த படத்தை இயக்கிய திரு அடுத்து சுந்தர் சி கதநாயகன் நடிக்க ஒரு படத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த படத்தில் தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க அனுராக் காஷ்யப் ஒப்பந்தமாயிருக்கிறார். சார், 2001 லிவிங்ஸ்டன் நடிப்பில் உருவான லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் படத்தில் வரக்கூடிய சாங்ஸை இன்ன வரைக்கும் என்னாலும் மறக்க முடியல. அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கு உண்மையான காரணம் என்னென்னு சொல்ல முடியுமான்னு சேலம்லேருந்து முத்து கேட்டிருக்காங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏன் வெளியாகவில்லை அப்படின்றதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்போ பொய்யான காரணம் வேறு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த படத்தினுடைய உரிமைகளே ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு விற்றிருந்தார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னால் அவங்க அதை ஒளிபரப்பணும் அப்படின்றது தான் உடன்பாடு. ஆனால் அந்த தொலைக்காட்சி நிறுவனம் படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே அதை வெளியிட்டுட்டாங்க. அதனால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. அதுக்கு பின்னால் சில பேர் சேர்ந்து சமரசம் செய்து வைத்தார்கள். ஆனால் என்ன காரணத்தினாலும் அந்த படத்தை அதுக்கு பின்னால் அந்த தொலைக்காட்சி நிறுவனமும் ஒளிபரப்பலை. சார், பீஸ்ட் படம் ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் ரிலீஸ் ஆகிருக்கிறதா ஒரு நியூஸ் வருதே, அது உண்மையான? ஈரோட்லேருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு திரையரங்கில் தான் ஐமேக்ஸ் வசதி இருக்குது. அது போக எந்த திரையரங்களும் அப்படிப்பட்ட வசதிகள் இல்லைன்றதுனால இந்த செய்தியில் உண்மைத்தன்மை இருப்பதாக எனக்கு தெரியல. சார், பஞ்சு அருணாச்சலம் கதை வசனத்தில் 1974 ரிலீஸ் ஆன உன்னைதான் தம்பி படமும் ரஜினிகாந்த் நடிச்சிருந்த ராஜா சின்ன ரோஜா படமும் ஒரே திரைக்கதை மாதிரி இருக்கேன்னு அம்பத்தூர்லேருந்து அசோகன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது மிகச்சரியான விஷயம்தான். அந்த படத்திலிருந்து சில பாத்திரங்களை எடுத்து தான் இந்த படத்தினுடைய கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. சார், MGRம் அவரோட மனைவி வி என் ஜானகியும் சேர்ந்து நடித்த முதல் படம் எதுன்னு சென்னையிலேருந்து இன்பன் கேட்டிருக்காங்க. MGRம் அவருடைய மனைவியான வி என் ஜானகியும் முதல்ல சேர்ந்து நடித்த படம்னா மோகினி திரைப்படம். ஆனால் அந்த படத்தில் அவர் ரெண்டு பேரும் ஜோடி இல்லை. அவர் ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்த முதல் திரைப்படம்னா அது மருதநாட்டு இளவரசி திரைப்படம் தான். அந்த படம் வளர்ந்தபோது அந்த படம் எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்ததோ அதை விட வேகமாக எம்ஜிஆருக்கும் ஜானகிக்கும் இடையே இருந்த காதல் வளர்ந்தது. அதன் காரணமாகத்தான் ஒரு காலகட்டத்தில் அவள் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். சார், ஆரம்ப காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்தது MK தியாகராஜ பாகவதரா இல்லை PU சின்னப்பாவான்னு பழனியிலிருந்து கோபால் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப கட்டத்தில் MK தியாகராஜ பாகவதர் PU சின்னப்பா ஆகிய இருவருமே சூப்பர் ஸ்டார்களாக இருந்தார்கள் என்றாலும் அதில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருந்ததுன்னா அது MK தியாகராஜ பாகவதர் தான். அந்த வம்சாவளி பார்த்தீங்கன்னா இன்று வரை தமிழ் சினிமாவிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கி MK தியாகராஜ பாகவதர் PU சின்னப்பா, அடுத்து பார்த்தீங்கன்னா MGR சிவாஜி, அடுத்து ரஜினிகாந்த் கமல்ஹாசன், இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த வரிசை. சார், டைரக்டர் ராஜசேகர் எத்தனை படங்களை இயக்கியிருக்காரு அவரை பற்றி சொல்ல முடியுமான்னு சத்தியமங்கலம்லேருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. ராஜசேகர் மொத்தம் 25 திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. அந்த 25 திரைப்படங்களில் 25% திரைப்படங்கள் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்கள். ரஜினிகாந்த் நடித்து 6 திரைப்படங்களை இயக்கியிருக்காரு ராஜசேகர். அதில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்த படங்கள் தம்பிக்கு அந்த ஒரு படிக்காதவன் போன்ற படங்கள். கமல்ஹாசன் வித்து 2 படங்களை அவர் இயக்கியிருக்காரு. மிகச்சிறந்த இயக்குநரான ராஜசேகர் நல்ல கடுமையான உழைப்பாளி. அதே நேரத்தில் செட்டில் எல்லாத்தையும் கலகலப்பாக பேசி கொண்டிருக்கின்ற தன்மை பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு மிகத்திறமையான இயக்குனர் இளம் வயதிலே இறந்தது தமிழ் சினிமாவுக்கு நிஜமாகவே ஒரு இழப்பு அப்படின்னு தான் சொல்வேன். சார், ஐமேக்ஸ் ஸ்க்ரீனிங் அப்படின்னா என்ன? இன்னும் ஐமேக்ஸ் ஃபிலிமில் தான் ஷூட் பண்ணுறாங்களா? அதை பற்றி எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியுமான்னு முகப்பேர்லேருந்து சுதர்ஷன் கேட்டிருக்காங்க. ஐமேக்ஸ் திரையரங்கங்களே அந்த ஸ்க்ரீன் இருக்க, அந்த ஸ்க்ரீனுடைய உயரம் இருக்க, அது 59 அடி அகலம் இருக்க, அது 78 அடி. இப்போ தட்டிப்பேமில் சினிமாஸ்கோப்பிலலாம் நம்ம படம் பார்க்குறோம் இல்லையா, அது போல் 9 மடங்கு பெரியது ஐமேக்ஸ் தேட்டருடைய ஸ்க்ரீனு. அதே மாதிரி 7mm படம் பார்க்குறோம் பாருங்கள், அது மாதிரி 3 மடங்கு பெரியது ஐமேக்ஸ் ஸ்க்ரீன். இந்த தொழில்நுட்பம் வந்து ஐமேக்ஸ் GT என்று அழைக்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் மிகவும் காஸ்ட்லியான தொழில்நுட்பம். திரையரங்குகள் நீங்கள் எத்தனை பேர் ப்ரொஜெக்டரை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ப்ரொஜெக்டரில் பார்த்தீங்கன்னா படங்கள் இருக்குது, அந்த ஃபிலிம் சூழல் இப்படி ஓடும்.
ஆனால் இந்த ஐமேக்ஸ் திரையரங்களில் அந்த ஃபிலிம் சொல்லிருக்கே இப்படி ஹரிசாண்டலாக ஓடும். அதே மாதிரி அந்த ஃபிலிமுடைய சைஸும் மிகப்பெரியது. மிகப்பெரிய பொருட்செலவு அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கும் ஆகுது, திரையிடுவதுக்கும் ஆகுது. அப்படின்றதுனால இப்போ அந்த ஐமேக்ஸ் ஜிடி அந்த தொழில்நுட்பத்தை வேறு முறையிலே மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக தான் சில திரைப்படங்களை ஐமேக்ஸ் திரையரங்கள்லேயே மிகப்பெரிய ஸ்க்ரீனில் காட்ட முடியுது. இந்த ஐமேக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான ஸ்க்ரீன் இருக்குது. ஒன்று டோம் ஸ்க்ரீன், அந்த இப்படி வட்ட வடிவில் இருக்கும். இன்னொன்று ஃப்ளாட் ஸ்க்ரீன். ஃப்ளாட் ஸ்க்ரீன் தான் ஹைதராபாத்தில் போட்டிருக்காங்க. டோம் ஸ்க்ரீன் உள்ள இடங்கள் வந்து மொத்தம் இந்தியாவில் மூணு. ஒன்று அகமதாபாத்தில் இருக்குது, இன்னொன்று மும்பையில் இருக்குது, இன்னொன்று டெல்லியில் இருக்குது. இதில் அகமதாபாத்தில் இருக்க அந்த ஸ்க்ரீனில் பொதுவாக வர்த்தக சினிமாக்கள் இருக்குல்ல, அதை அவர்கள் திரையிடுவதில்லை. வெளிநாட்டில் இப்போதும் ஐமேக்ஸ் திரைப்படங்கள் தயாராகி கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் மிகப்பெரிய அளவிலே தயாராகிறதா என்றால் இல்லை அப்படின்றது தான் உண்மை. அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் நாடக உலகிலே ஒரு காலகட்டத்தில் மிகவும் புகழ் பெற்றிருந்த ஒரு நாடக குழுனா யுஏஏ என்ற யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் நாடக குழு தான். அந்த நாடகக்குடைய தலைவராக இருந்தவர் ஒய்ஜி பார்த்த சாரதி. இப்போ பல திரைப்படங்களிலும் நாடகங்களும் நடித்து கொண்டிருக்கிறார் ஒய்ஜி மகேந்திரன், அவருடைய தந்தை. நாடக உலகிற்கு மிகப்பெரிய சேவை செய்தவர் அவர். அதே மாதிரி நாடக கலைஞரில் ஊக்கப்படுத்துவதில் அவருக்கு நிகர் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நாடகக்குழுவில் நடிக்காத நடிகளே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு பல முன்னணி நடிகர்கள் அவருடைய நாடகக்குழு நடிச்சிருக்காங்க. ஜெயலலிதாவுடைய தாயாரான சந்தியா அந்த நாடகக்குழுவிலே தொடர்ந்து பல நாடகங்களே நடித்தவர். அவங்க அந்த நாடகங்கள் அப்படி நடித்த போதெல்லாம் அவருக்கு ஜோடியாக நடித்தவர் ஏஆர்எஸ் என்ற நாடக கலைஞர். இவங்க ரெண்டு பேரும் ஜாடியாக நடித்த ஒரு நாடகம் பெங்களூரில் நடைபெறிருந்தது. அப்போ சந்தியாவுக்கு வேறு ஒரு படத்துடைய படப்பிடிப்பு வந்துட்டதுனால அந்த நாடகத்திலே அவரால் கலந்து கொள்ள முடியல. அப்போ எப்போவுமே இதுக்கான சப்ஸ்டியூட்லாம் சில நடிகர்கள் இருப்பாங்க. அப்படி ஒரு நடிகையை பேசி பெங்களூருக்கு அனுப்பி வைத்தார் ஒய்ஜி பார்த்தசாரதி. பெங்களூரில் அந்த நாடகம் தொடங்கியது. நாடகம் தொடங்கினோடனே கதாநாயகன் நடித்த அந்த அம்மா பேசின தமிழ் இருக்க அதை ஏஆர்எஸ்ஸால் சகிச்சிக்கவே முடியல. அந்த மேடையில் அந்த நடிகையால் வசனங்களை சரியாக உச்சரிக்க முடியலன்றது மட்டும் இல்லை, நிற்கவே முடியல. அதுக்கு காரணம் அந்த நடிகை மாலை வேளையிலேயே மது அருந்திருந்தது தான். ஒரு வழியாக நாடகம் முடிஞ்ச உடனே அந்த நடிகையை ஒய்ஜி பார்த்தசாரதி வார்த்தைகளால் வலாசி தள்ளிட்டார். அவர் அப்படி கோபத்தோடு பேசினோடனே அந்த நடிகைக்கும் கோபம் வந்தது. இனிமேல் உங்கள் நாடகத்தில் நான் நடிக்க மாட்டேன், நான் நாளை காலையில் சென்னைக்கு போகிறேன், எனக்கு டிக்கெட் போட்டுருங்க என்று சொல்லிவிட்டார் அந்த நடிகை. கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஏஆர்எஸ்னுடைய ரூமுக்கு வந்தார் ஒய்ஜி பார்த்தசாரதி. வரையா நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த நடிகையை கொஞ்சம் சமாதானப்படுத்திடலான்னு. நான் அந்த நடிகையெல்லாம் சமாதானப்படுத்த வர மாட்டேன், நடிகை அந்த அம்மா ஒரு மேடை நாகரிகம் தெரியல, மாலையிலேயே மது குடிச்சிட்டு வந்து நாடகத்தையே கெடுத்துட்டாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு ஏஆர்எஸ் சொன்னபோது ஒய்ஜி பார்த்தசாரதி ஏஆர்எஸ்ஸை சமாதானப்படுத்தினார். நல்லா யோசிச்சுப்பார், இனி அந்த நாடகத்தில் அந்த பாத்திரத்தை நடிக்கிறது ஒரு நடிகையை தேர்றதுன்றது அவ்வளோ சுலபமான காரியமா, அந்த நடிகை இல்லைன்றதுனால நாடகத்தை ரத்து செய்கிறது புத்திசாலித்தனமா, இல்லை அந்த நடிகையை கொஞ்சம் சமாதானப்படுத்தி நாடகத்தை எப்படியாவது ஒப்பேற்றி நாளைக்கு நடத்துறது புத்திசாலித்தனமான விஷயமா என்று ஏஆர்எஸ்ஸிடம் அவர் சொன்னபோது அவர் சொன்ன விஷயத்தில் நியாயம் இருப்பது ஏஆர்எஸ்ஸுக்கு புரிய வந்தது. அதுக்கு பின்னால் அவங்க ரெண்டு பேரும் அந்த நடிகையை போய் சந்தித்தார்கள். நான்லாம் நாளைக்கு நாடகத்தை நடிக்க மாட்டேன் என்று மீண்டும் முரண்டு பிடித்தார் அந்த நடிகை. அம்மா இப்படிலாம் நீ பேசக்கூடாது, நாடகன்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம், அதை நம்பி எத்தனை பேர் இருக்காங்கன்னு உனக்கெல்லாம் நல்லா தெரியும், அதனால் இன்றைக்கி மட்டும் அந்த நாடகத்தில் நடிச்சிட்டு போயிடு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி அந்த நாடகம் முடிகிற வரைக்கும் அந்த பாட்டில் கொஞ்சம் தொடாமரு, நாடகம் முடித்தவுடனே நீ எவ்வளோ வேணால் குடி, எங்களுக்கு ஆட்சேபம் பண்ணல என்று சொல்லி அந்த நடிகையை சமாதானப்படுத்தி அந்த நாடகத்தில் நடிக்க வைத்தாராம் ஒய்ஜி பார்த்தசாரதி. ஒரு நாடக குழு நடத்துறதில் கூட எத்தனை சிரமங்கள் இருக்குது அப்படின்றத அவருடைய இந்த அனுபவங்களை எல்லாம் பார்க்கும்போது தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.